வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிகார்ன் வண்டியில் வந்து இன்ஜின் கட கட கடன்னு சவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க. அது வால்வு நாய்ஸ் வருது. அந்த வால்வு நாய்ஸை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட 10 ரிங்ஸ் இருந்தால் போதும், அதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை இந்த நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டு டாப் கவர் கட்டணும். ஹெட்டு டாப் கவர் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு போகிற செகண்டரி ஏர் ஓஸை நம்ம கழட்டிக்கலாம். அதுக்கு ரெண்டு பர்சைஸ் போல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு பர்சைஸ் போல்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளாம்பை நம்ம வெளியே எடுத்து விட்றலாம். எடுத்துகிட்டு அப்படியே கீழே விட்டுடலாம். கீழே விட்டுட்டு இப்போ நம்ம ஹெட்டு டாப் கவரில் ரெண்டு போல்டு கொடுத்துருப்பாங்க, பர்சைஸ் போல்டு. அதுவும் அதையும் நம்ம 10 ரிங்ஸ் வச்சே நம்ம கழட்டிக்கலாம். இப்போது ஹெட் டாப் கவர் கழட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப் கவர் கழட்டியாச்சு. எப்பயுமே கழட்டும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஓரிங் வந்து டாப்பில் ஓரிங் வந்து மாற்றிடுங்க. அதுதான் நமக்கு பெட்டர், ஆயில் லீக்கேஜ் ஆகும். இல்லைன்னா இன்ஜின் எப்பயுமே நம்ம வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்ஜின் டாப்பில் தான் இருக்கணும். இந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி 0 மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது கேமராவில் தெரியல. 0 மார்க் கீழ் சைடு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பொசிஷன் வச்சுருக்கோன்ற அர்த்தம். எக்ஸாஸ்ட் வால்வ் பாருங்கள், நல்லா டிக்கு டிக்குன்னு சவுண்டு வருது. இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா வால்வ் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ ரெண்டு வால்வுமே லூஸாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம 10 ரிங்ஸு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி டைட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்லெட் வால்வ் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இன்லெட் வால்வ் வந்து மேல் பார்க்க வரும், கார்பட் அதாவது கார்பட்ரு சைடு வரும். இது எக்ஸாஸ்ட் வால்வு, ரெண்டு வால்வுமே லூஸாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்லெட் வால்வ் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். 10 ரிங்ஸ் போட்டு நம்ம அந்த டேபிட்ஸ் நெட்டு அதாவது வால்வ் அட்ஜஸ்ட் நெட்டு வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இது கையிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு 10 ரிங்ஸ் இருந்தால் போதும், நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டூல் வச்சு எப்படி யூஸ் டைட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி கையிலே நம்ம மேலே இருக்கிற டாப் நெட்டை யூஸ் பண்ணிட்டு கையிலே நம்ம சும்மா சென்டர் நெட்டை நம்ம டைட் பண்ணி நமக்கு எவ்வளோ ஷேக் வேணுமோ அவ்வளோ ஷேக் வச்சு கரெக்டாக டைட் பண்ணோம்னா போதும். டெக்னிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்லெட் வால்வ் வந்து 8 mm வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. 0.08 mm வைக்கணும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வ் பார்த்தீங்கன்னாக்கா 0.12 mm வைக்கணும், அதாவது 12 mm வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வச்சோம்னா தான் இன்ஜின் வந்து எவ்வளோ ஹீட் ஆனாலும் அதுக்கு கேப் கரெக்டாக இருக்கும், வால்வ் பெண்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா கூட வால்வ் பெண்ட் ஆகிடும். அந்த தப்பு பண்ணிடாதீங்க. எப்பயும் பார்க்கலாம் இந்த ஷேக் போதும். நம்ம கையிலே தெரியும், கையிலே உங்களுக்கு பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கையிலே தெரியும். பழக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்லப்போனால் இன்லெட் சைடு வந்து ஒரு நியூஸ் பேப்பரோட கேப் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு A4 ஷீட்டு எவ்வளோ தப்பாக இருக்கும், அது மாதிரி ரெண்டு A4 ஷீட் சேர்த்து வச்சோம்னா எவ்வளோ தப்பா கேப் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அந்தளவுக்கு கேப் இருந்தால் தான் எக்ஸாஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக ஓடும். இல்லைனாக்கா எக்ஸாஸ்ட் வந்து அதிகமாக சூடாகும் இல்லையா, எக்ஸாஸ்ட் அதாவது புகை வெளியே வர பக்கம் வந்து அதிகமாக சூடாகும். அதனால் எக்ஸாஸ்ட் வால்வ் எப்பயுமே கொஞ்சம் லூஸாக தான் வைக்கணும். இதையும் நம்ம இன்லெட் டைட் பண்ண மாதிரியே நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையிலே டைட் பண்ணுற முறை, நான் உங்களுக்கு டூல்ஸ் வச்சு எப்படி டைட் பண்ணுன்றதை நான் ஒரு தனி வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். வால்வு கரெக்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, 12 mm இருக்கணும், அதாவது 0.12 mm இருக்கணும். அதுக்கு கம்மியாக வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வால்வ் வந்து பெண்ட் ஆகிடும், உங்களுக்கு கம்ப்ரெஷர் நிற்காது. நல்லா டைட் பண்ணியாச்சு. இன்லெட் வால்வும் கரெக்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால்வும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ நம்ம கவர் ஹெட்கப் வந்து எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கனாக்கா டென்ஷனர், இந்த டென்ஷனர் வந்து போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து சவுண்டு கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு வரும். டென்ஷனர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு தான் ரொம்ப இன்ஜினோட சத்தத்தை அதிகமாக காட்டும். டென்ஷனரு அப்புறமா வால்வு ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஸ்மூத்தாக ஓடும்.
ஒவ்வொரு டைமும் மாற்றும் போது ஹெட் கப்பு வந்து கழட்டும் போது ஹெட் கப் ஓரிங் கண்டிப்பாக மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து லீக்கேஜ் ஆகாத இருக்கும். அதே மாதிரி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. ஆயில் சீல் வந்து நீங்கள் இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா கேஸ் வந்து இது ஏர் வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆயிலெலாம் லீக்கேஜ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு போல்டுலையுமே ஹெட் டாப் கவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்டுலையுமே ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆயில் சீல் மறக்காமல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கையில் டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹெட்டில் வந்து மரம் ரொம்ப மெல்லிஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் ஓவராக டைட் பண்ணால் மரம் போயிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கையில் முடிஞ்ச வரைக்கும் மரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ரிங்ஸோ இல்லை ஸ்பேனரோ யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு, மீடியமான டைட்டே வச்சுக்கோங்க, அதிக டைட் வச்சோம்னா மரம் போயிடும். அதனால் மீடியமாக டைட் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி விட்டோம் இல்லையா, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு போகிற செகண்டரி ஏர் ஹோஸு, அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு 10 mm போல்டு வரும், பச்சை சைஸ் போல்டு ரெண்டு வரும், ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் அந்த இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடும். நீங்கள் கேளுங்க இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குதுன்றது. பாருங்கள் எந்த சவுண்டும் இல்லை, புது இன்ஜின் மாதிரி ஓடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.